இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் இன்னமும் வெற்றியோட மனசில் அந்த குழந்தை தான் இருக்குது. அந்த குழந்தை வந்து என்னை எப்படி பார்த்துச்சு தெரியுமா, எப்படி பேசி தெரியுமா, அதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொன்னால் கூட என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு குழந்தை அது. எனக்கு குழந்தைனா அது இந்த மாதிரி தானே வளர்ந்துருப்பா, கமலம் பொரிச்செல்வி இவ்வளோ பேர் இருந்திருப்பார்ல, எனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. அந்த குழந்தையை பார்த்தே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிடறாரு. உடனே எல்லாம் அவருக்கு ஆறுதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தை யாரும் தேடி கண்டுபிடிக்க போயிட்டுருக்காங்க. இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, ஏதோ யோசனையில இருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா கனவுல அரங்கநாதன் வந்தார், வந்தவர் ஏதோ பேசினார், அவர் வந்து இங்கேயே சுற்றி சுற்றி வராரு, நிம்மதி இல்லாமல் இருக்காரு அப்படின்னா அவர் பேசாமல் நீ உங்களை சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போகலாங்கிறாருங்க. கரெக்டாக தான் இப்போ பேசுகிறாங்க. இருந்தாலும் இல்லை இல்லை இல்லை, ஏன்னா அந்த ட்ராமா மனசுக்குள்ளார ஒரு லாஸ், ஒரு பெரிய ஒரு இழப்புக்கு பிறகு வந்து உங்களுக்கு மனசு அவ்வளோ குழப்பத்தில் இருக்கும். இல்லை இல்லை, நம்ம ஜோசியரை போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்க முடிவு பண்ணி ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெற்றி அந்த குழந்தையை பார்க்க போகிறார். இப்போயே பார்க்க போகிறீங்களானா அந்த அம்மா உண்மை தெரிஞ்சிச்சு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க குழந்தை அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டு அழகாக இருந்துச்சுங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, இப்போல்லாம் எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு எல்லா குழந்தைங்களும் எல்லா ஸ்கூல்லையும் நல்லா அழகாக தான் இருக்காங்க, நீங்கள் வந்து போய் பார்த்து வாங்கன்னு சொல்லும் போது கண்மணி ஐடியா தராங்க. என்னன்னா அந்த குழந்தைய வெறுங்கையோட வீசி போய் வைப்பீங்க, அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போங்க, பொம்மை சாக்லேட்னு வாங்கிட்டு போங்க அப்படின்னு அட்வைஸ்லாம் கொடுக்க சூப்பர் மானி அப்படின்னு எல்லாரும் சொல்லி உடனே கிளம்பி போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேர்ந்து கிளம்பி நந்தினிக்காக ஹெல்ப்லாம் பண்ணணும், நந்தினி மட்டும் தனியாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ மொத்தமாக ஃபேமிலியோட கிளம்பி ஜோசியரை பார்க்க போகிறாங்க. அவர் கடத்தில் எத்தனை தடவை சுற்றினாலும் எட்டு தான் வருது, உங்கள் கணவர் வந்து ஏதோ கவலையாக இருக்கார், வருத்தமாக இருக்காருன்னு கேட்டால், ஆமாம் கடைசி பையன் கொல்லி வைக்கல, கொல்லி வச்சது நடு பையன் தான், அவன் ஜெயிலில் இருந்தான் அப்படின்ன உடனே அவன் மூலமாக அவன் குடும்பத்தோட அவனும் அவன் மனைவியும் சேர்ந்து பண்ணணுங்கிறாங்க. அவன் மனைவி அவனுக்கு பிரிஞ்சிருக்காங்களே அப்படின்னா, சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு நந்தினி சொல்ல, இல்லை இல்லை நானே வரேன் அப்படின்னு கமலா சொல்கிறாங்க. எப்படியாச்சும் அபியை ஒத்துக்க வைக்கணும், ஒத்துக்க வச்சு வெற்றியும் ஒத்துக்க வச்சு இந்த சாங்கியத்தை செஞ்சே தீரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் இந்த கதை போகிற போக்கை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்றல் வந்து என்னை